பார்னி கனமா சீரியலுடைய இன்னி எபிசோடில் சித்ரா தன்னை பற்றி கனமா கிட்ட சொல்கிறாங்க. தான் என்ன தப்பு செஞ்சேன்னு அறியாத வயசில் ஜெயிலுக்கு போனேன். இப்போது சொந்தக்காரவங்க கிட்ட போகலான்னா பொய்யான பழியெல்லாம் என் மேலே சுமத்துறாங்க. எங்கே போகிறதுனே தெரியாமல் தான் இந்த பஸ்ஸில் என்னன்னு சித்ரா சொல்கிறாங்க. இதுக்கு கண்ணமா என் கூட வந்துருங்க, என் கூடையே இருந்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. அதோட அவங்களும் சின்ன வயசில் என்னை ஜெயிலில் போட்டுருவாங்களோன்னு பயந்து தான் ஊரை விட்டு ஓடிட்டேன். இப்போ ஊருக்கு போக வேண்டிய அவசியம் வந்ததால தான் ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறாங்க. அண்ட் அவங்க சின்ன வயசில் நடந்த ஸ்டோரியையும் சொல்கிறாங்க. அதில் அப்பா ஒரு டீச்சர், ரொம்பவே கண்டிப்பானவர். தப்பு பண்ணால் பயங்கரமாக அடிப்பாருனோ, ஆனால் அம்மா அப்படியே ஆப்போசிட், ரொம்பவே வெள்ளந்தியானவங்க. எங்கள் அம்மாவை ரொம்பவே பிடிக்கும். எனக்கு ஒரு அக்கா இருக்கா, அவன் பேர் சாந்தி, என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பாள். எனக்கு ஒரு தம்பியும் இருக்கா, அவன் பேர் அகிலன். அப்புறம் எங்கள் ஊரில் பெரிய ஜமீனோட பையன்தான் பாரதி, அவனுக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான். அவனோட தங்கச்சி பேர் அஞ்சலி, எங்கள் எல்லாருக்குமே அவள் தான் செல்லம். அப்புறம் எனக்கு பிடிக்காத ரெண்டு பேர்னா பாரதியோட மாமா பசங்க தான், வெண்பவும் அவன் அண்ணன் விஜயும். ரொம்ப திமிர் பிடிச்ச பசங்க. பாரதி எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாது, அவன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எல்லாருமே ஒன்றா படிக்கிறதுனால எங்கள் வீட்டுக்கு தான் டியூஷனுக்கும் வருவாங்க. பாரதி எங்கள் வீட்டில் கொடுக்குற ஸ்நாக்ஸ் பலகாரம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனால் அந்த வெண்பா ஜமீன் வீட்டு பசங்க என்ற அகங்காரம், அதனால் பாரதி எங்கள் வீட்டில் எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாள். அதோட வெண்பா தப்பு செஞ்சுட்டா என் மேலே பழி போட்டுருவா, அதனால் எங்கள் அப்பா என்னை அடிப்பார். அதோட அவளை எதுவும் பண்ண முடியாதுல்ல, அதனால என்ன அடிப்பாருன்னு சின்ன வயசில் நடந்த ஸ்டோரி எல்லாத்தையுமே சித்ரா கிட்ட சொல்லிட்டு வராங்க கண்ணம்மா. அப்போது பின்னாடி காரில் சில பேர் அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. இதோட இன்னி எபிசோட் முடியுது.